ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பே ஆப் மூலம் மோசடி கும்பல், தமிழக காவல்துறை எச்சரிக்கை, இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு காவல்துறை ஒரு புதிய எச்சரிக்கை விட்டுருக்காங்க. என்ன எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் ஃபோன்லேயும் இன்னைக்கு கூகுள் பே அக்கௌண்ட் இருக்கு. கூகுள் பே யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா காய்கறி கடையிலிருந்து இன்னைக்கு பெரிய கம்பெனில சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யற அத்தனை பேர்த்துட்டுமே கூகுள் பே இருக்கு. ஆனா அந்த கூகுள் பே வந்து ரொம்ப சேஃப் தான், ஆனா இல்லைன்னு சொல்ல, உங்க அக்கௌண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அனுப்பிச்சிடுறாங்க. அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ தெரியாம யாராவது பணத்தை அனுப்பிச்சா திருப்பி நீங்க அனுப்பாதீங்க, அவங்களுக்கு வார்னிங் பண்ணுங்க. அது எப்படி வார்னிங் பண்ணு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாம பணத்தை அனுப்பிச்சிட்டு அவங்க போன் பண்ணி கேட்பாங்க, அதாவது சார் தெரியாம பணத்தை அனுப்பிச்சிட்டேன், ஒரு நம்பர் லாஸ்ட் நம்பர் மட்டும் மாத்தி போட்டுட்டேன், இது மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, கட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரியாம 500 ரூபா இல்ல 100 ரூபா 200 ரூபா வந்திருக்கும். நீங்க திருப்பி அனுப்பும் போது உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஈஸியா ஹேக் பண்ணிடுறாங்க. ஹேக் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற எவ்வளவு பணமோ அந்த பணத்தை ஃபுல்லா அவங்களால எடுக்க முடியும், அதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் தமிழ்நாடு காவல்துறை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கும் பணத்தை திருப்பி தராதிங்க, உங்க பணத்தை எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. போன் பண்ணிட்டே அவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணத்தை கண்டிப்பா நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், ஆனால் அதை தரமாட்டேன்னு சொல்லலை. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்க ஏரியாவில் அதாவது பக்கத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பணத்தை நாங்கள் திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் என்னென்ன தெரியுமா, சில பேர் சரிங்க நான் போய் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன்லேருந்தே மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு போலீஸ் தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கள்ட்டயே மறுபடியும் கொடுத்து உங்களை ஃபோன் பண்ணி பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஒத்துக்காதீங்க. அதுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து எந்த ஏரியான்னு கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷன் லேண்ட்லைன் நம்பர்ல கால் பண்ண சொல்லுங்க. கால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது மாதிரி நாங்க எங்களுக்கு தெரியாம பணம் வந்துருச்சுங்க, இவங்க சொல்றாங்க உண்மையா பொய்யா எங்களுக்கு தெரியல, அந்த பணத்தை வந்து நாங்க திருப்பியும் கேஸா தான் தருவோம், இந்த பணத்தை கூட கொடுத்துறோம், நீ அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க திருப்பி கேட்கவும் மாட்டாங்க, உங்களை தொந்தரவு பண்ணவும் மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு 500 ரூபா 100 ரூபா வந்தா லாபம் தான். சப்போஸ் தெரியாம அனுப்புறவங்களும் இருக்கிறாங்க, தெரிஞ்சே அனுப்புறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். காய்கறி கடை வச்சிருக்கவங்கள்ட்ட இருந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்க அத்தனை பேர்த்திட்டுமே கூகுள் பே அக்கௌண்ட் இருக்குது. ஸோ யாருமே ஏமாறாதீங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரனும் ஏமாந்துடுறான், காய்கறி கடைக்காரன் வச்சிருக்கணும் ஏமாந்துடுறான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டுருக்கோம். இது குறிப்பா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை புதிய எச்சரிக்கையா விட்டுருக்காங்க. இந்த மாதிரி மோசடி கும்பல் தடுக்கிறதுக்கு தான் உங்களை வந்து கவனத்தில் வச்சிருக்க மாதிரி அவங்க நோட்டீஸ் மாதிரி அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். அதனால் ஷேர் செய்யவும். நமது யூடியூப் சப்ஸ்கிரைபர் வேண்டுகோள் கிணங்க, உங்கள் ஊரில் நடக்கும் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் மற்றும் ஏதேனும் சாதனை புரிந்த சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் இலவசமாக பதிவிடப்படும். நீங்கள் உங்கள் வீடியோக்களை அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி dsworld1988@gmail.com. இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மலாட்டுங்க.